ஆதித்த மேல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஒரு ஷோல வந்து நம்ம கிரிக்கெட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல், எஸ் இந்த சீசனோட எல்லா மேட்சோட ரிவ்யூ ஹைலைட்ஸா உங்களுக்கு வழங்க நான் வந்திருப்பேன், நான் உங்கள் முரளி. சோ இன்னைக்கான மேட்ச், அதாவது நாலாவது மேட்ச்ல வந்து சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. இந்த ஒரு மேட்ச்ல வந்து சிஎஸ்கே 16 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சோ இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஹைலைட் தான் உங்களுக்காக சொல்ல போறேன். சோ டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங்கை சூஸ் பண்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓபனரா வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் வந்து ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய முக்கியமா சொல்லணும்னா உத்தப்பா இருந்தார், அவரும் எதுவும் அடிக்கல. சோ அவர் தொடர்ந்து வந்து அடுத்து வந்த யங்ஸ்டர்ஸும் வந்து அப்படி அப்படியே அடுத்தடுத்து அவங்க வந்து பெவிலியன் திரும்பினாங்க. சோ 200 ரன் வந்து இவங்க எட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க நேரத்துல ஆர்ச்சர் இவர் வந்து கடைசியா அடிச்ச 4 சிக்ஸர், இதனாலேயே வந்து இந்த டீம் வந்து 216 ரன் வந்து பதிவு பண்ணுது. சோ இந்த இவ்வளவு பெரிய இமாலய இலக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட வீக்னஸ் ஆன பவுலிங் சைடு தாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தொடர்ந்து இந்த மேட்ச்லயும் அதே பவுலர்ஸ் வச்சு இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து சாவ்லா அண்ட் லுங்கி டிங்கிடி இவங்க ரெண்டு பேருமே வந்து 15+ ரன் விட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இந்த அணியோட மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து வந்து சாம் கரன், வழக்கமா அவர் வந்து எல்லா ஆல்ரவுண்டரா ஜொலி பாருங்க, அதுலயும் இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா அவரோட வேலையில வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்லயும் சூப்பரா, அதாவது 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இதை தொடர்ந்து வந்து சிஎஸ்கேக்கு 216 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை வந்து நம்ம சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சோம். சோ ஓபனிங்ல வந்து முரளி விஜய் அண்ட் வாட்சன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓபன் பண்ணாங்க. சோ வழக்கமா யாராவது ஒருத்தர் ஓபனிங்ல அவுட் ஆவாங்க, சோ அந்த மாதிரி இல்லாம நிதானமான ஒரு ஆட்டத்தை ரெண்டு பேருமே வெளிப்படுத்தினாங்க. அதாவது போட்டோம், ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு விக்கெட்டும் போகக்கூடாது, ஒரு ரன் ரேட்டும் காமனாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போராடிட்டே இருக்க, மறுபக்கம் விக்கெட் அடுத்தடுத்து போயிட்டே இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா போன மேட்ச்சில் ராய்டு மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்க ஹெல்ப்பாக இருந்தவர், ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் எங்கே உணர்ந்தோம் அப்படின்னா, அவருக்கு பதிலாக அந்த பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேனை, ஒரு புது யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, ஆனால் அவர் டக் அவுட் ஆகி வெளியே போனது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்த கேதர் ஜாதவ் கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த மேட்ச்லாம் தலை டோனி கலரங்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் விக்கெட்டுகள் போயிட்டே இருந்தாலும் டூப்ளிசிஸ் அவர் வந்து ஓகே நம்ம நின்று விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 50 வந்து கடந்துடுறாரு. இதை தொடர்ந்து அவரோட அதிரடி ஆட்டத்தை வந்து ஃபைனல் டெத் ஓவர்ஸில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா விக்கெட்ஸும் போயிட்டே இருக்க நம்ம டோனி ஒரு பக்கம் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு நம்ம டூப்ளிசிஸ்க்கு. ஸோ அவரும் வந்து தன்னோட பங்குக்கு எவ்வளோ தான் அடித்தாலும் 70+ அவரும் அவுட் ஆகிறாரு. இதை தொடர்ந்து டோனி வந்து நம்மளால எட்ட முடியாது, இந்த இலக்கு எப்படி நம்ம அடைய முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவரும் கண்டிப்பா ஒரு தீர்மானத்தோட தான் விளையாண்டாரு. லாஸ்ட் ஓவர்ல எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு 3 சிக்ஸஸ் அடிச்சாருங்க. சோ இது மட்டுமே வந்து சிஎஸ்கே பார்த்தனால அதுவும் டோனி ஃபேன்ஸுக்கு முக்கியமா எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். சோ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே தோத்தது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய்டு. ராய்டு இல்லாத ஒரு காரணம், ஸ்டார்டிங்ல ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நிதானமா விளையாடிட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய குறை. சோ இதை தவிர்த்து வந்து நம்ம டோனியே சொல்லலாங்க, ஏன்னா தலை டோனியுமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவரும் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருனா கண்டிப்பா இந்த 16 ரன் அப்படின்றத ஈஸியாவே அவங்க சேஸ் பண்ணிருக்கலாம். சோ இதுதான் இந்த ஓவராலா இன்னைக்கு மேட்ச்ல நடந்த விஷயங்கள். சோ ஓவராலா இந்த மேட்ச்ல நடந்த எல்லா ஹைலைட்ஸும் உங்களுக்காக சொல்லிட்டேன். மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படினா நம்ம சாம்சங்க்கு தான் கொடுத்திருக்காங்க, 9-6 கண்டிப்பா கொடுத்தாதான் ஆகணும். சோ இத தொடர்ந்து இன்னொரு மேட்ச்ல எல்லாம் எப்படி விளையாண்டாங்க அப்படின்றத உங்களுக்காக கண்டிப்பா ரிவ்யூவோட நான் வருவேன். இன்னொரு ஷோலாம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் முரளி, டாடா பை, டேக் கேர்.